சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய குறிக்கோள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி முழு திருப்தி அளிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். உங்களுடைய வரவுக்குள்ளே நீங்கள் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்து உங்களுடைய அந்த சுறுசுறுப்பு குறையவே குறையாது. இந்த வாரம் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கு அதிகமான உங்களுடைய தேவைக்கு அதிகமான ஒரு பண இருப்பு கையிருப்பு வச்சுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதாவது டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி எந்தெந்த உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்தெந்த வீட்டு உபயோகப் பொருட்களோ அந்த அனைத்துமே உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனிதான ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாரம். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுடைய அறிவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சிற்றின்ப நாட்டத்தை கொஞ்சம் கைவிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஜெயிச்சு வந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள். மற்றவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழ்வீர்கள். திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார திருமண ஏற்பாடுகள் நிச்சயதார்த்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் உண்டு. சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும், அதாவது பொதுஜன தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். உள்ளுணர்வு ரொம்ப அதிகமாக அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதாவது இன்ட்யூஷன் சொல்லுவாங்களே, அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு அதிகமாக செயல்படும் இந்த வாரம். அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் மூலிமா நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த வாரமாக இருக்கும். ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய ஆராய்ச்சிகள் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க. அது அன்னதானமோ இல்லை வஸ்திர தானமோ, அதாவது துணி வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு சாப்பாடு போடுறதோ, உங்களால் என்ன முடியுமோ இந்த வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி தொழில் பண்ணக்கூடியவங்க இன்னொரு ஒரு பிரான்ச், அதாவது ரெண்டாவது ஒரு பிரான்ச்சை நீங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமை வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதாவது ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வந்து இன்னொரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு லாபம் மிகுந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது.